ஓகே சார், ஜார்ஜ்மோடு ஒரு புது வீடில் வரேன். இன்னும் வந்து மைன்கிராஃப்ட் டூ ஹார்ட் கோர் வேர்ல்டோட பார்ட் டூ கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். எபிசோட் டூ இதுக்கு முன்னாடி எபிசோட் ஒன் போட்டிருக்கேன். ஸோ மறந்துடாமல் வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ தான் வந்து சேனலுக்கு பிடிச்சிங்கன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹார்ட் கோர் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ பார்ட் த்ரீ ஐ மீன் எபிசோட் த்ரீ வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு 4K லைக்ஸ் டார்கெட் வச்சிக்கலாம். ஸோ 4K லைக்ஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஹார்ட் கோர் வேர்ல்டு போட்டுருவேன், ஸோ எபிசோட் த்ரீ. ஸோ மறந்துடாமல் எல்லோரும் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து முக்கியமான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு அயன் ஃபார்ம் ஒன்று கட்ட போகிறோம். ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் எண்டர் ட்ராகன்லாம் கில் பண்ணி எலக்ட்ராவை எடுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இது. ஸோ நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம வந்து எண்டர் ட்ராகனை பீட் பண்ணி எலக்ட்ரா எடுத்தாகணும். அப்போ தான் வந்து நமக்கு இன்னும் நிறையா சர்வைவ் ஆக முடியும். ஸோ நிறையா ஃபார்ம்லாம் கட்ட முடியும். ஸோ அதனால தான் ஸோ ரைட், இப்போ வந்து நம்ம தேவையான எல்லா ஐட்டத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து அயன் ஃபார்முக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம அயன் ஃபார்மை இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு அயன் ஃபார்ம் தான் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இம்பார்ட்டண்டான ஐட்டம் எல்லாத்தையும் நான் வந்து செஸ்ட்டில் வச்சுட்டேன். இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் மட்டும் எடுத்துகிட்டு இங்கே போட்டுடலாம். இப்போதைக்கு இதுதான் என்னோட வீடாக இருக்குது. இது யாரோட எந்த வில்லேஜரோட வீடுன்னு தெரில. அதுக்கப்புறம் நமக்கு ஆர்மரும் தேவைப்படுது, பிகாஸ் நம்ம கேவுக்கெலாம் போகணும், நமக்கு அயன்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ லைட்டாக ஒரு சின்ன மைனிங் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் லைட்டாக நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டு வந்து நம்ம ஆர்மருக்கு யூஸ் பண்ண போகிறோம். எப்படி கோல்டு வேஸ்ட்டாக தான் ஆகப்போது, ஸோ அது பெருசாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இருக்கிற கோல்டை வந்து இப்போதைக்கு வந்து டெம்பரரியாக ஒரு ஆர்மர் செஞ்சுக்கலான்றதுக்காக தான் வந்து டக்குன்னு வந்து நம்ம ஒரு ஆர்மரு ஒரு நெதர் செஸ் பிளேட்டு பேண்ட்டு ஹெல்மெட்டே எந்திரா நான் தூங்கலாம் வந்தால் இவன் ஈஸியாக வந்து தூங்கி போகிறான். ஐயோ நான் ஓகே தூங்கியாச்சுங்க. ஸோ ரைட், மறந்துடாமல் வந்து இந்த லைக் டார்கெட் 4K வந்து ரீச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எபிசோட் த்ரீ போடுவோம். ஹார்ட் கோரில் நிறைய ஐடியாஸ் இருக்குது, எனக்கும் விளாட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ மறந்துடாமல் இந்த சீரிஸ் கண்டினியூ ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறந்துடாமல் லைக் டார்கெட் ரீச் பண்ணும். ஸோ 4K லைக்ஸ்ன்றது மறந்துடாமல் ஷேரும் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரைட்டுங்க, ஸோ இப்போ வந்து எல்லா ஆர்மரையும் போட்டுக்கலாம், ஹெல்மெட் ஓகே. ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு, கோல்டு நீங்கள் டிங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு போயிட்டு லைட்டாக வந்து மைனிங் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து அயன் ஃபார்முக்கு தேவையான மெட்டீரியல்ஸாக அப்படியே வந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பெரிய மெட்டீரியல்ஸ்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான மெட்டீரியல்ஸ் தான். அதை போயிட்டு நம்ம அழகாக வந்து கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அயன் ஃபார்ம் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு கேவை நோக்கி நம்ம பயணம் செய்வோம். ஸோ இங்கே வந்து ஏதாவது ஒரு கேவ் கண்டிப்பாக இருக்கும். டெசர்ட் பயாமின்றனால நமக்கு கொஞ்சம் மைனிங் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் பயாமியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும், டெசர்ட் பயாமியில் அயன் அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த சைடு போய் பார்க்கலாம், கண்டிப்பாக ஏதாவது வந்து நமக்கு ரேரான ஒரு கேவ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அப்படியே மேலே போய் நான் என்ன நினச்சேன்னா, ஸோ டெசர்ட் டெம்பிளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கு பொறுமையாக கூட பண்ணிக்கலாம், ஸோ பெரிய மேட்டர்லாம் இல்லாது. ஸோ இங்கே நிறைய ராபிட் இருக்குங்க, வேறு லெவல். பட் இப்போதைக்கு நம்ம இந்த டெசர்ட்டில் வந்து டெம்பரரியாக தான் இருக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வித்தியாசமான ஒரு ஃபாரஸ்ட் வந்துருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இது என்ன வுட்டுன்னு தெரில, ஓக் வுட்டா? ஆமாம், நார்மல் ஓக் வுட் தான். பட் ஏன் இந்த இலையெல்லாம் வந்து எதுவுமே காஞ்சி போன மாதிரி இருக்குன்னு தெரில, மேபி டெசர்ட்டில் இருக்கிறதுனால இந்த கலரில் இருக்க போல். ரைட், இங்கே ஒரு கேவ் இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு கேவை தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ கேவில் தான் நமக்கு அயன் தேவைப்படும். ஓகே, டெரகோட்டாஸ் இங்கே நிறையா இருக்குதுங்க. ஸோ வில்லேஜ் இருக்கலாம், வீடு கட்டுறது இங்கே யூஸ் ஆகும். ரைட், கே கீழே போகணும். ஏ மைண்ட் ஷாஃப்ட்டு வேற லெவலு, இங்கே பாருங்கள் மைண்ட் ஷாஃப்ட். ஐயோ யாரோ அடிக்கிறாங்க, டே யாரா அவன், ஓ ஸ்கெலட்டனா? ரைட் ரைட், ஐயோ கரெக்டாக குறி வச்சு அடிக்கிறே. டே டே டே, ஹார்ட் கோரா ஹார்ட் கோரா, கொஞ்சம் ப்ளீஸ்ரா கண்ட்ரோல் பண்ணுறா, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. செத்தனா வேர்ல்டு காலிடா, நான் பாட்டுக்கு விளாட்டுத்தனமே ஏதாவது பண்ண போய் வேர்ல்டு போயிட போதுங்க. டே 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 டே, அடிக்கிறா அப்படியே செத்தரா நீ, வாடா 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 வாடா. என்ன என்ன அடிக்கிற, ஆ விட்டா விட்டா கொன்றுவான் போல. ஐயோ ரொம்ப அடிக்கிறாங்க, ஜாம்பி வேறு வருது. ரைட் ஓகே, ஸோ இப்போ இந்த மைண்ட் ஷாஃப்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உள்ளே வந்து நமக்கு ஏதாவது ஒரு செஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு டைமண்ட் ஈமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே மைண்ட் ஷாஃப்ட்டில் பெருசாக இல்லை. ஸோ அதனால் நம்ம அப்படியே வெளில வந்துச்சு. இங்கே வந்து நம்ம அயன் இருக்கிற இடத்துக்கு டேரெக்டாக வந்துச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக வந்து அயனை ஃபைனலி கண்டுபிடிச்சாச்சு. என்ன அப்புறம் அயன் ஃபார்ம் தான் செய்ய போகிறீங்களா, எதுக்கு அயன்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் செய்யணும். அதாவது ஹாப்பரு பக்கெட்டு அதுக்கெலாம் வந்து அயன் நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லை. அதனால தான் வந்து மைனிங் வந்து அயன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 10 அயன் ஒரே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபர்னஸ் செஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்னஸ் செஞ்சு இந்த அயன்ஸ் எல்லாத்தையும் உருக்கி நம்ம இங்கட்டாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதையும் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, ஸ்டோன் இல்லைன்ட்டு. ஸோ ஸ்டோன் மட்டும் கொஞ்சோண்டு போயிட்டு மைன் பண்ணிட்டு வந்துட்டேன், எதுக்குன்னா வந்து ஃபர்னஸ் செய்கிறதுக்கு. ரைட், ஸோ குயிக்காக போயிட்டு நம்ம வந்து இந்த அயன் உருக்கிட்டு நம்ம வந்து மித்த தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் அப்படியே வந்து கடகடன்னு முடிச்சிடலாம். ஸோ நிறைய வேலை இருக்குது, பட் ஃபார்ம் ரொம்ப ஈஸிங்க. பயங்கர ஜாவா வெர்ஷனில் வந்து ஈஸியான ஃபார்மாக இருக்குது. இதுவே நம்ம பாக்கெட் எடிஷனில் வந்து உயிரை கொடுத்து நம்ம ஃபார்ம் பண்ணிகிட்ருப்போம். ஒரு அயன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோ வில்லேஜர் வேணும், 20 வில்லேஜர் வேணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுவும் இல்லாமல்
ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம பாக்கெட் அடிச்சனில் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறோன்னா வில்லேஜுக்கு பக்கத்தில் எந்த ஃபார்மும் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த அயன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் பக்கத்தில் மட்டும்தான் கட்ட முடியும். ஓகேங்களா, வில்லேஜில் கட்டினா மட்டும்தான் இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகும். அப்படி ஒரு வேறு லெவல் ஃபார்ம் அது, ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டல் வந்து வச்சு அயனை வந்து உருக்க போட்டாச்சு. ஸோ அதுக்கு வந்து இப்போ ஃபியூல் மட்டும் ஃபர்னஸில் வச்சிடலாங்க, உட்டை மட்டும் வச்சிட்டோன்னு எங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ 8 உட்டு வேணுமா, இந்தா வச்சுக்கோ, ரைட். இப்போ வந்து அது உருகிடும். அந்த டைமில் நான் தூங்கிட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏய் உள்ளே வராதரா, ஐயோ இவன் வேறு வந்துடுறாங்க போடாங்கிட்டு, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் உருகிச்சா, இன்னும் 5 இருக்குது. ஓகே, ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பக்கெட் ஒன்று செஞ்சிடலாம். ஸோ பக்கெட்டு தான் வந்து இப்போ நமக்கு மெயினாக வேணும், அதுக்காக தான் அயனை கலெக்ட் பண்ணிட்டோம். ஒரு பக்கெட் செஞ்சாச்சு, இன்னொரு பக்கெட்டு ஹாப்பர் வேணுமா, ரைட். ஸோ இப்போ வந்து ஓகே வரதா வேணுமா, தண்ணி போந்துக்கலாம். எதுக்குன்னா ஒரு 2 பக்கெட் தண்ணி வேணும், அதுக்கப்புறம் 1 பக்கெட் லாவா வேணும், அவ்வளோதான். அதுக்கு தான் பக்கெட்டு. இந்த செஸ்ட்டு எடுத்துக்கலாம், செஸ்ட்டு நமக்கு தேவைப்படுது ஸோ ஸ்டோரேஜ் கலெக்ஷனுக்கு, ரைட். அதையும் எடுத்தாச்சு. இது உருகிடுச்சா, ரைட். 3 உருகிடுச்சா, 5 ஆயின் இருக்கா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கெட்டு ஒரு ஹாப்பர் செஞ்சிட்டோம்னா பக்காவாக இருக்கும். ஓகே, ஒரு பக்கெட் செஞ்சாச்சு, இன்னும் நம்மக்கிட்ட வந்து ஹாப்பருக்கு மட்டும் அயன் வேணுங்க. ஹாப்பருக்கு எத்தனை அயனு, 4-3 தரலி, எத்தனை அயன் ஹாப்பருக்கு, அது கால்றானே. ஓகே, ஆப்பருக்கு வந்து 5 வேணுமா, என்கிட்ட எத்தனை இருக்குது, ஐயோ இன்னும் 1 அயன் வேணுங்க, ஒரு அயனுங்க, ஐயோ என்ன பண்ணுவேன், 1 அயன் வேணுமே, ஐயோ மறுபடியும் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுங்க மைனிங்க்கு. இப்போ சாமான் நம்ம அயன்குளம் அண்ணே உயிரை கொடுங்கனே, ரைட்டு. ஸோ இப்போ அயன்குளம் வந்து நம்ம கொன்னாகணும். ஸோ நமக்கு 1 அயன் வேணும், எப்படி இருந்தாலும் நம்ம அயன்குளம் கொண்டுணும். எப்படி எந்த இந்த ஃபார்ம் கட்டுறோம்னாலே டெஃபினட்டாக அயன்குளம் கொண்டு தான் ஆகணும். அதனால் நம்ம அட்வான்ஸாக இதை பண்ணுறோம். எதுக்குன்னா இந்த ஃபார்ம் அப்போது எந்த அயன்குளமே இருக்கக்கூடாது. ஸோ ஒரு வில்லேஜில் இந்த ஃபார்ம் கட்டுறோன்னா எந்த அயன்குளமும் இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து நம்ம இந்த அயன்குளமும் கொல்லவும் போகிறோம், ப்ளஸ் நமக்கு அயனும் கிடைக்க தேவைப்படுது. ஸோ ஒரே கல்லில் 2 மகா, ரைட். இதை ஃபாஸ்ட்டாக நம்ம பாஸ்வேர்டு போட்டு இதை கில் பண்ணி விட்றலாம். எவ்வளோ துடிச்சு சாக வேண்டியதாக இருக்குதே, நீ வந்து ரொம்ப யூஸ் ஆகாடா செத்தால, சாரி படி, என்னை மன்னிச்சிருபடி, ரைட். ஸோ இப்போ வந்து ஒரு வழியாக அவனை கொன்னாச்சு, நம்ம 7 அயன் கிடச்சிருக்கு. இப்போ அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஹாப்பர் ஒன்று செஞ்சிடலாங்க. எதுக்கு ஹாப்பர்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் கலெக்ஷன் தான். ஸோ பெரிய கஷ்டமான மேட்டர்லாம் இல்லை, ரைட். ஹாப்பர் செஞ்சாச்சு, வேறு என்ன தேவையான ஐட்டம்ஸ், ஏங்க இங்கே ஆல்ரெடி என்கிட்ட இருக்குதுங்க ஸ்டோரேஜ் ஆச்சு, செஸ்ட்டில் தேவையில்லாமல் அவனுக்கு கொண்டுட்டே நினைப்பீங்க. பட் அவனுக்கு கொண்டு தான் ஆகணும், எப்படியும் நமக்கு யூஸ் தான் ஆகும், அதனால தான். சரி ஓகே, வேறு என்ன வேணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், எல்லா வில்லேஜ்லேயும் இருக்க பெட்டை உடைக்கணும். ஐ மீன் இந்த வில்லேஜில் இருக்க எல்லா பெட்டையும் உடைக்கணுங்க, அப்போ தான் இந்த ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், என்ன ப்ரோ புதுசு புதுசாக சொல்கிறீங்க, இந்த ஃபார்மா இல்லை என்னது அப்படின்னு கேட்பீங்க. இந்த அயன் ஃபார்முக்கு வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, அதனால் அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணியாக வேண்டும். ஸோ அதனால் இப்போ இந்த வில்லேஜில் இருக்க எல்லா வீட்லேயும் எல்லா பெட்டையும் உடைக்கணும். அங்கே ஒரு அயன்குளம் இருக்கான், அவனையும் சாவடிச்சிடணும். ஸோ ஒரு அயன்குளம் கூட உயிரோடு கொடுக்காது. ஓகே, ஸோ எதுக்கு இந்த வில்லேஜை நாசமாக்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லை வில்லேஜ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறேன். ஏன்னா வில்லேஜில் நான் இருக்கணும் இல்லை, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், வில்லேஜில் யாரும் நல்லா இருக்க வேண்டாம், நான் மட்டும் நல்லா வசதியாக பயங்கரமாக இருந்தாலே போதும். ஓகே, இந்த வீட்லேயும் பெட் இருக்குது, ஸோ இதையும் உடச்சிடலாம், அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லா பெட்டையும் உடச்சிட்டேனா, ஸோ எல்லா பெட்டையும் உடச்சிட்டேன்ற மாதிரி தான் தோணுது. இவனை வேறு கொல்லணும், ஸோ பொறுமையாக கொண்டுக்கலாம். இங்கே ஒரு பெட் இருக்குது, ரைட், இதையும் உடச்சிடலாம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது பெட்டு, இது ஒரு பெட்டை கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க, எல்லா பெட்டையும் உடச்சிடணும். அவ்வளோதான் நினைக்கிறேன், எல்லா பெட்டையும் உடச்சிட்டேனா, அந்த சைட்லாம் இருக்குது, ஸோ அதையும் செக் பண்ணிடலாம். இங்கேயும் உடச்சிட்டேனா, ஓகே இங்கேயும் இருக்குதுங்க, நல்ல வேலை பார்த்தேன், நான் உடச்சிட்ருக்கேன்னு நினச்சேன். ஓகே, இங்கேயும் ஒரு பெட் இருக்குது, கடைசி பெட்டு, அவ்வளோதாங்க. எல்லா வீட்லேயும் வந்து உடச்சாச்சு. ஸோ இனிமேட்டு வந்து பெட்டே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வில்லேஜஸ் தூங்க முடியாது, நமக்கு அதுதான் வேணும். ஓகேவா, ஸோ வில்லேஜஸை வந்து நம்ம ட்ராப் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப் பண்ணுறோம், ரைட். இப்போ வந்து ஃபார்ம் செய்கிறதுக்கான இடத்த மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ எல்லா வில்லேஜில் எல்லா வீட்லேயும் இருக்கும் பெட்டையும் எடுத்தாச்சு, ஃபைன். இப்போ வந்து ஃபார்முக்கான ஒரு இடம், அதுவும் இல்லாமல் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம். ஸோ குயிக்காக நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ரைட்டுங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணியாச்சு, இப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபார்முக்கான இடம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஃபார்ம் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாக் வந்து தோண்டிட்டு அது 7 பிளாக் ஹைட்டு வந்து கீழே போகணும். ஸோ 1, 2, 3, 1, 2, 3 அந்த மாதிரி போயிட்டு 7 பிளாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக போகணும். ஓகேவா, ஸோ 1, 2, 3 இது வந்து பார்த்தீங்கன்னா 1 எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5 ஓகே 5 பிளாக் இருக்குது. அப்போ இன்னும் 2 பிளாக் வந்து கீழே தூண்டணும். ஸோ 1 இதே மாதிரி 3 பிளாக் லென்த்துக்கு. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, பட் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்னொரு இது. ஸோ அவ்வளோதாங்க, 7 பிளாக்குக்கு வந்து டவுன் தோண்டியாச்சு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதே உடச்சிடலாம். இங்கே எனக்கு என்ன பிரச்சனைனா வந்து டெசர்ட் பயாமியில் இருக்கனால ஏதாவது நான் ஒரு இது மைன் பண்ணனா மொத்தமாக கீழே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வில்லேஜ் சூஸ் பண்ண வேணா, நீங்கள் வந்து நார்மல் பயாமியில் இருக்க வில்லேஜ் டேர்ட்லாம் இருக்கல அந்த வில்லேஜ் சூஸ் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஒவ்வொரு வாட்டி சாண்டை வந்து எடுத்துகிட்டு சாண்ட் ஸ்டோன் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன், ரைட். இப்போ மேலே வந்து எல்லா தேவையான மெட்டீரியல்ஸையும் எடுத்துக்கலாம். மஸ்ட்டு 3 பெட்டு வேணும். ஸோ 3 பெட்டு இந்த வில்லேஜில் மொத்தம் 6 பெட்டு வேணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, 6 பெட்டு வேணும்,
மூணு பெட்டு டெம்பரவரி, மூணு பெட்டு வந்து பர்மனெண்ட்டாக வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த தோன்னால் இந்த இடத்த வந்து அப்படி கிளியர் பண்ணி விட்டலாம். ஸோ இப்போ வந்து இங்கே டெம்பரரியாக நம்ம வச்ச சாண்ட் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஃபைன், எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு ஸ்லாபு ஒரு ட்ராப் டோர், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாப் இங்கே, ரெண்டாவது ஸ்லாப் இங்கே, மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாப் வந்து சி ட்ராப் டோர் வந்து இந்த ஸ்லாபுக்கு நடுவில் வச்சணும். அவ்வளோதான் வச்சாச்சு. இந்த பார்த்திங்கனாலே தெரியும், இதான் சொன்னேன் ஸோ இதான் பிரச்சனை. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாண்டாக இருக்கிறனால ஒரு பிளாக்கை உடச்சினா கூட அப்படியே மொத்தமாக வந்துடுது. அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, அதனால் அதை அரேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு கடுப்பாகிடுச்சு. அதுக்கப்புறம் மூணு பெட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு, ஸோ நம்ம ஸ்லாப் வச்சோம்ல அதுக்கு ஆப்போசிட்டாக மூணு பெட்டையும் அப்படியே வரிசையாக வைக்கணுங்க. ஸோ 1, 2, 3 அந்த மாதிரி வைக்கணும். ஐயோ, இங்கே டார்ச் வச்சுருக்கேன், எதுக்குன்னா ஜாம்பி யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் டார்ச் ஒன்று வச்சுருங்க, ப்ளேஸ் பண்ணுறங்க. ஸோ அது ரொம்ப நல்லது. ஓகே, இங்கே ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட், அவ்வளோதாங்க. ஸோ மூணு பெட்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இது இருக்குல்ல, ஸோ ஸ்லாப் இருக்குல்ல, அந்த சைடு ரூமை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும். ஸோ நான் வச்சுட்டு இந்த ட்ராப் டோர் உடச்சிக்கிறேன். உடச்சி இந்த ரூமை வந்து கிளியர் பண்ணிட்டு இங்கே ஒரு பிளாக்குக்கு வந்து போகிற மாதிரி, ஒரு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைட் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கணும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாம்பியை போட போகிறோம், இந்த சைடு வில்லேஜரை போட போகிறோம். ரைட், இப்போ வந்து என்ன பண்ணுன்னா, ஸோ இப்போ இந்த சைடு வந்த பிறகு இங்கே வந்து ஃபுல்லாக வந்து டார்ச்சை ப்ளேஸ் பண்ணுறேங்க. ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. டார்ச் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு போட்டு, ஓகேவா? ஸோ ஒரு போட்டை எடுத்துகிட்டு வந்து சென்டராக வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டு வந்து நேராக பார்த்துருக்கணும், சைடாக பார்த்துருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உடச்சிட்டு இந்த போட்டு வந்து இந்த சைடு, ஓகேங்களா? ஸோ என்னடா குவிக்க முடியல. ஓகே, ஆ மேலே வந்து நம்ம உடச்சி விட்டோம்ல அந்த இடத்த வந்து குவிச்சிக்கலாம். ரைட், இப்போ வந்து இந்த போட்டு வந்து போட்டாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ராப் டோர் வச்சு இந்த இடத்த வந்து மூடினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்ச் வச்சுருக்கோம்ல, இந்த சைடு போட்டு வச்சுருக்கோம், அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸுமே ஒன்று கிரியேட் பண்ணோம். ஸோ போகிற வர வழி மாதிரி அதை மட்டும் கிரியேட் பண்ணலாம். இங்கே சாண்டாக இருக்குது, இது கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா வந்துக்கிட்டே இருக்குது. இதை மட்டும் நான் க்ளீன் பண்ணிடுறேன். அதை வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து ஃபுல்லாக ட்ராப் டோர் போட்டு இப்போ இந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். எதுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஃபார்ம் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரியும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ ட்ராப் டோர் ஒன்றே ஒன்று குறையுது. ஸோ அதை மட்டும் கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ போயிட்டு இப்போ டக்குன்னு வந்து வுட் எல்லாத்தையும் வந்து ஓக்லாக வந்து வுட்டாக மாற்றி, எல்லாத்தையும் வந்து ஸ்டிக்காக மாற்றி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ராப் டோர் செய்யணும். ஒரு ட்ராப் டோருக்கு நான் பண்ணுற பாடு இருக்கேன், எவ்வளோ நேரம். ஓகே, ஸோ இப்போ வந்து டக்குன்னு வந்து ட்ராப் டோர் குயிக்காக செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ செஞ்சுட்டு நம்ம இப்போ வந்து டேரெக்டாக வந்து ஃபார்மை பில்ட் பண்ணிடலாம். ஓகே, ட்ராப் டோரு செஞ்சாச்சு. இப்போ வந்து அந்த ஃபார்ம் நம்ம இப்போ ஸ்டெப்ஸுமே ஒன்று போட்டல, இங்கே வந்து அந்த ட்ராப் டோரை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஜாம்பியை கொண்டு வரணும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டு வச்சோம்ல, இங்கே இந்த சைட் டாப்புக்கு வந்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு டெம்பரரியான ஒரு பெட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணி ஆகணும். வில்லேஜில் வேறு எங்கேயுமே பெட்டு கிடையாது, இந்த மூணு பெட்டை மட்டும்தான் வந்து வில்லேஜஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. அதில் நம்ம அவங்கள வந்து ட்ராப் பண்ணிக்க போகிறோம். ரைட், ஓகேவாங்க? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மூணு பெட்டுக்கு நேராகவே இந்த மூணு பெட்டு வைக்கணும். ஸோ மேலேயும் கீழே அப்படியே சேமாக இருக்கணும், அதனால் மூணு பெட்டு எக்ஸாக்டாக அப்படியே வந்து மேலே மேலே வச்சிடலாம், அப்படியே சாண்ட்விச் மாதிரி வச்சிடலாம். ஸோ இங்கே ஒரு பெட்டு, இங்கே ஒரு பெட், ஓகேவா? ஸோ இப்போ இந்த பெட்டுக்கு மட்டும்தான் வில்லேஜஸ் வருவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அந்த சேம் டைம் நம்ம பெட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 பிளாக்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி ஒன்று கட்ட போகிறோம். ஸோ அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் தான் வந்து நம்ம இப்போ ஆயன் குழம்பு ஸ்பான் ஆக போகிறாங்க. ஸோ நைட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக வில்லேஜஸ் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டைமில் கரெக்டாக வந்து நான் பெட்டை உடச்சி உள்ளே தள்ளி விட்டுறோம், அதுக்கு தான் இந்த செட்டப். ஓகே, ஸோ இப்போ 9 பிளாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்கலாம், 8, 7, 8, 9, ஓகேங்களா? ஸோ 9 பிளாக்ஸ் இது. இந்த சைடு வந்து 5 பிளாக்குக்கு வந்து லென்த்து 1, 2, 3, 4, 5, ஓகே. ஸோ 5 பிளாக் இது, மறுபடியும் இந்த சைடு 9 பிளாக். ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் இல்லை, ஒரு மாதிரியான ஷேப், ஓகேங்களா? ஸோ ரைட், இப்போ வந்து நம்மளோட பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்லேஜஸ் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக மூணு வில்லேஜர் வந்தால் மட்டும் தான் அந்த பெட்டை உடைக்கணும். ஸோ மூணு வில்லேஜர் வந்துருவாங்க, கரெக்டாக தூங்கிடுவாங்க, அப்போ வந்து இந்த பெட்டை உடச்சிருங்க, உள்ளே போயிடுவான். இந்த பெட்டை உடச்சிருங்க, உள்ளே போயிடுவான். இந்த பெட்டை உடச்சிருங்க, அழகாக உள்ளே போயிடுவான். உள்ளே போனோடனே நமக்கு வந்து ஆயங்குளம் கரெக்டாக நம்மளோட பிளேஸில் வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதிலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம ஃபார்ம் வந்து பக்கா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. நமக்கு ஆயங்குளம் ஸ்பான் ஆகிட்டால் நம்ம பிளான் பண்ண லொக்கேஷனில். ஸோ இப்போ வந்து நம்ம தூங்கிட்டு காலையில் வந்து இந்த இடத்த ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ரைட்டுங்க? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜர் வந்து மூணு பேருமே நம்ம உள்ளே போட்டு ட்ராப் பண்ணி அடைச்சி வச்சாச்சு. இப்போ மறுபடியும் அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் நம்ம வந்து மறுபடியும் இப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து அயங்குளம்புக்கான கில்லிங் சேம்பரு, ஐ மீன் அந்த ஸ்பான் ஆகிற இடம். ஸோ அந்த இடத்த மட்டும் நம்ம இப்போ நீட்டாக ரெடி பண்ணி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ரெடி பண்ணிட்டோன்னா அந்த ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து 9 பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடு 5, இந்த சைடு 5 தோண்டியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் ஊற்றி நீட்டாகிட்டோன்னா இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடும். ஆனால் ஈஸியாக இருக்குது சொல்கிறதுக்கு, ஆனால் அது பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப பொறுமையாக யோசிச்சு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு இருக்கிற பயாமி சரியில்லை, ஓகேங்களா? சாண்டு பயாமின்றனால ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. என்னடா இது, ஏதாவது ஒரு பிளாக் உடச்சா மொத்தமாக வந்துடுதேன்ற மாதிரி ரொம்ப டார்ச்சராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து 2 பிளாக்குக்கு, ஓகேங்களா? 2 பிளாக்குக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹைட்டை வந்து நம்ம குறைச்சிடலாம். இவன் வேறு உள்ள மாட்டிக்கிட்டானா, சரி விடுங்க பரவாயில்ல. ஸோ பாஸ்வேர்டு போட்டு விட்டாச்சு, கடகடன்னு மைண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ரைட், முடிச்சாச்சு. டேய், இப்படி மேலே வந்துடுறா, இப்படி வந்துடு, போ இப்படி போ, போடா போடா, மேலே போடா மேலே போடா. ஓகே, மேலே போயிட்டான்னு நினைக்கிறேன்.
ரைட். இப்போ நான் இதை உடச்சிட்டு இப்போ நமக்கு வந்து தண்ணி வேணும். ஸோ தண்ணிக்கு முன்னாடி நம்ம ஹாப்பர் செட் பண்ணுவோம். ஓகே, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாக்கை உடச்சிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பர் செட் பண்ணலாம் இதை சொன்னேன். ஸோ இந்த சாண்டை உடச்சோன்னா மொத்தமாக வந்துடுது, அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ரைட்டுங்க. ஸோ இப்போ இந்த மேலே இருக்க இடத்தெல்லாம் கொஞ்சம் நீட்டாக்கலாம். உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற இடம் நல்லாயிருக்கும், எந்த என்னோடய இடம் சரி கிடையாது. நான் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து தான் பண்ணேன், இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு சொல்லிட்டு பயந்து பயந்து தான் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாப்பரை வந்து இந்த சென்டராக நம்ம ஒரு இது குளித்தோம்னாலும் அங்கே வச்சலாம். இப்போ வந்து ரெண்டு பக்கெட் தண்ணி வேணும் நமக்கு. ஸோ ரெண்டு பக்கெட் ஆஃப் தண்ணி, ஒரு பக்கெட் ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்கேன். ஓகே, இங்கே ஒரு பக்கெட் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு பக்கெட் தண்ணி வந்து தேவைப்படும். ஸோ எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கெட் தண்ணி வந்து இந்த சைடு கார்னர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு கார்னரில் வந்து ஒரு பக்கெட் தண்ணி இந்த டேர்ட்டை உடச்சலாம். ஓகே, ஸோ இந்த சைடு தண்ணி ஒரு பக்கெட் கார்னர், இந்த சைடு பக்கெட் வந்து இந்த சைடு ஒரு கார்னரில் ஊற்றிட்டோம்னா ஆஹா என்ன சென்டராக வரமாட்டேங்குது. ஐயோ, நமக்கு இப்போ சென்டராக அந்த ஹாப்பரில் மட்டும் தண்ணி படக்கூடாது, மித்த எல்லா இடத்துலையும் தண்ணி ஃபில்லாக இருக்கணும், அந்த கேப்பே இருக்கக்கூடாது. அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறது, இன்னொரு பக்கெட் தண்ணி வேணால் எடுத்துகிட்டு வரலாம். இருக்கேன் இருங்க, இன்னொரு பக்கெட் தண்ணி வேணால் எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி பார்க்குறேன். ஒர்க் ஆகணும், ஒரு வேளை இடம் தப்பாக போட்டேனா இல்லை கரெக்டாக கால்குலேட் பண்ணாமல் போட்டேனான்னு தெரிலையே. இந்நேரம் தண்ணி கரெக்டாக போயிருக்கணும், எப்படி போகாமல் போச்சுன்னு தெரில. சுத்தம் இந்த டேர்ட்டு உடச்சிடலாம். உடச்சிட்டோன்னா இல்லை 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 இந்த சைடு தப்பு. ஓகே, அப்போ இந்த சைடு இல்லை இல்லை மறுபடியும் வரல. இப்போ ஒரு பக்கெட் தண்ணி தான் இருக்குது. இல்லைங்க, ஓவர் ஃப்ளோ ஆகுதுங்க. கரெக்டாக அந்த இடத்த அந்த ஹாப்பரில் இருக்கிற இடத்த மட்டும் ஃபுல்லாகணும். ஓகேங்க, ஹாப்பர் இருக்கிற இடம் மட்டும் ஃபுல் ஆகக்கூடாது, மித்த எல்லா இடமும் ஃபில் ஆகணும், கேப் இருக்கக்கூடாது. ஐயோ இதுவும் இல்லை. ஓகே, இந்த சைடு எடுத்துடலாம். ஓகே, ஆ கரெக்ட் ஆகிடுச்சிங்க, கரெக்ட் ஆகிடுச்சிங்க. ஓகே ஓகே ஓகே, அப்போ இந்த சைடு கார்னரில் ஊற்றிட்டு மறுபடியும் இப்போ தண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டோன்னா வேறு லெவல், இப்படி தான். ஓகேங்களா. ஸோ ஃபைனலி வந்து கரெக்டாக இந்த இடத்த கட்டியாச்சு, ஸ்விம்மிங் ஃபூலை கட்டியாச்சு. இப்போ வந்து ஆயங்குளம் கரெக்டாக ஸ்பான் ஆகி அந்த நமக்கு இப்போ லாவா மட்டும் ப்ளேஸ் பண்ணோம். ரைட், இப்போ வந்து ஸ்டோரேஜ் சிஸ்டம் ரெடி பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஹாப்பருக்கு மேலே கரெக்டாக வந்து இப்போ இப்போ ரெண்டு பிளாக் தூணும்ல, அதுக்கு மேலே வந்துங்க ஹாப்பருக்கு எந்த சைடு இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹாப்பர் அந்த சைடு இருக்குது. ஓகே, அப்போ இதை அடைச்சிடலாம். அப்போ பக்கத்து பிளாக்குது, இதை தூண்டிட்டு ஹாப்பரையும் செஸ்டையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டோன்னா இந்த ஃபார்ம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடிங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஹாப்பரை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ செஸ்ட்டு எடுத்துக்கலாம். செஸ்ட்டு என்கிட்ட இருக்கா? ஐயோ, இந்த சாண்ட் ஸ்டோனை வைக்கணுங்க, முதல்ல உயிர் எடுக்குதுங்க இந்த ஸ்டாண்டு, பொத்து 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 பொத்துன்னு விழுந்துருதுங்க. இப்போ வந்து செஸ்ட்டு மட்டும் கொண்டு வரணும். ஸோ செஸ்ட்டு இன்வென்ட்டில் இருக்கான்னு தெரிலையே, இருக்குமா? ஆ இருக்குது இருக்குது. ஓகே, இன்வென்ட்டில் செஸ்ட் வச்சுருக்கேன். ரைட், இப்போ வந்து செஸ்ட்டை வந்து இப்போ தான் க்ரௌச் பண்ணிட்டு ஹாப்பரில் கனெக்ட் பண்ணேன். ஓகே, இங்கே மூலம் இதுதான் வந்து நம்ம அயன் கலெக்ட் பண்ணுற இடம். இப்போ வந்து நம்ம வந்து லாவா ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சைன் போர்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு சைன் போர்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு சைன் போர்டு வச்சிடலாம். அதுக்கு நடுவில் வந்து டேர்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த டேர்ட்டை உடச்சிட்டு இப்போ இந்த இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே இன்னொரு சைன் போர்டு, இந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேட்டுக்கு மேலே ஒரு சைன் போர்டு வச்சிட்டிங்கன்னா ஓகே. இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாவா ப்ளேஸ் பண்ணணும். ஸோ லாவா போய்ட்டு கொண்டு வரலாம். அப்பா, ரொம்ப பெரிய வேலையாக இருக்குதுங்க. ஸோ லாவா வந்து நமக்கு பக்கத்துலேயே ஒரு ரூயின்டு போர்ட்டல் இருக்கும், அங்கே நிறையா லாவா பார்த்தேன். நிறையா இல்லை, எல்லாத்தையும் அணைச்சிட்டேன். லாவா இருக்கான்னு தெரியல, இல்லாட்டி ஒன்றும் இல்லை, கேவ் இருக்குது, கேவில் கூட போய் கொண்டு வந்துடலாம். ஸோ பஞ்சமே இல்லை, எல்லாமே செல்வ செழிப்பாக இருக்கிற இந்த பயம் இல்லைனால ஒரு பஞ்சமும் இல்லை. ஸோ லாவா இருக்கா? லாவா ஓகே, ஒரே ஒரு பக்கெட் இருக்குதுங்க. அப்போலாம் ஸோ ஒரு வழியாக வந்து ஒரே ஒரு பக்கெட், கடைசி பக்கெட் லாவா. ஸோ இப்போ இந்த லாவா எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சுருக்க சைன் போர்டில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ தப்பாக ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா மொத்த ஃபார்மும் நாசமாக போயிடும். ஸோ அதனால் இந்த ஃபார்ம் கரெக்டாக ஒர்க் ஆகணும். இதில் என்ன வேடிக்கைன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயங்காலம் ஸ்மானாகவும் போயிட்டாங்க இல்லைங்க, என்ன பண்ணுறது எனக்கே தெரில. ஸோ பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து 4000 டார்கெட்டை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ மறந்தான வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நைட் ஆக போதே இவன் வேறு உள்ளே மாட்டிக்கிட்டானா? எங்கள் ஃபஸ்ட்டு வால் வச்சு கட்டணுங்க, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செவுறு வச்சிடணும், அப்போ தான் வில்லேஜஸ் உள்ளே போக மாட்டாங்க. இவனுக்கு வேறு ஸ்விம்மிங் ஃபூலில் நினச்சி உள்ளே குச்சிட்றேன். டேய் மன்னிச்சிட்றா, நீ எப்படி செத்துருவோடா? ஓகே, ஸோ லாவா ப்ளேஸ் பண்ணிச்சு, லாவா அழகாக இங்கேயே உட்காந்துருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, டேய் ஐயோ இவனுங்களாம் போய் வாண்டடாக விழுகிறானுங்களே, வேறு வழி இல்லை. இப்போ நம்ம வந்து டக்குன்னு ஒரு வால் மட்டும் ப்ளேஸ் பண்ணிடலாம், அப்போ தான் வந்து வில்லேஜஸ் போக மாட்டாங்க, அவ்வளோ செத்துருவான். ஐயோ நானே வில்லேஜஸ்ஸு கொள்றேனே, சரி வேறு வழி இல்லை, கட்டி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வால் வச்சுட்டு இந்த இடத்துக்கு நம்ம அடிக்கடி உள்ளே போக போகிறதில்ல, அதனால் நமக்கு இனிமேட்டு தேவையில்லை. ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக வந்து க்ளோஸ். ஓகே, ஸோ வால் வச்சுட்டு இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும், எவனும் சாக மாட்டானுங்க. ஓகே, டேய் என்னடா என்னடா ரொமான்ஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறானுங்க? ஓ வில்லேஜஸ்லாம் குறையிறானுங்க, நம்ம வேணால் வில்லேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிருக்கானுங்க. ஏண்டா டேய் யாரா நீங்கள், யாருக்கே விடுங்க. சரி ஓகே, இவனுங்க வேலை என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணா, டேய் நீ பாட்டுக்கு பாருங்கடா, நான் அங்கிட்டு போகிறேன்டா, நான் போகிறேன்டா, சரி சிங்கிளாகவே இருந்து நான் சாவுறேன்டா, பரவாயில்லடா, நீங்கள் ஜாலியாக இருக்கடா, நல்லா இருக்கடா நீங்கள். ரைட்டு, இப்போ வந்து வாழை ஃபுல்லாக கட்டுவோங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்க, எதுக்கு இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை வே இப்போ பாருங்க, நானே போய் சூசைட் பண்ணுறேன்னு போகிறாங்க. ஏன்டா உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், இப்படி பொத்துன்னு உள்ளே போனீங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன், உள்ளே போக முடியுதா? ரைட், போக முடியல. ஸோ இந்த வால் வந்து யாரும் இதை தாண்டி போக முடியாது.
ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாம்பியை மட்டும் உள்ளே போடணும். ஸோ நைட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ டக்குன்னு வந்து நைட் ஆகணும், ஜாம்பியை உள்ளே கூப்பிட்டு வரணும். ஸோ இந்த வில்லேஜர்ஸ் உள்ளே இருக்கானுங்களா, உயிரோடு இருக்கானுங்களா? ஆ ஓகே இருக்கானுங்க, மூணு பேர் இருக்கானுங்க. அப்போடா ஸோ மூணு பேருக்கு மூணு பெட்டு இருக்குது. ரைட், இப்போ எந்த பெட்டு எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுறக்கூடாது. ஸோ நைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆயன்கிழமையை கொண்டுலாம், ஏன்னா இவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான். ரைட் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டும் ஆகிடுச்சு, ஜாம்பியும் உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டேன். ஒரே ஒரு ஜாம்பி வந்துச்சு, அதை அழகாக லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து காலையிலேயே ஆகிடுச்சு, தூங்கி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஆயங்குளம் ஸ்பான் ஆகுது. ஆ ஓகே, வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். ஓகே ஸோ ஃபைனலி ஃபார்ம் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கு நிறையா அயன்ஸ் தேவைப்படுது. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் தேவைப்படுவோம். நமக்கு வந்து ஃபுல்லாக அயனில் மெட்டீரியல்ஸ் கிராஃப்ட் பண்ணி தான் நம்ம டேரெக்டாக வந்து எனட்ராகன் ஃபைட் பண்ண போகிறோம். நான் டைமண்ட்லாம் வந்து மைன் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபாஸ்ட் ரன் ஸ்பீட் ரன் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ ஜாம்பிஸ் எப்படி இங்கே ஜாம்பி நம்ம உள்ளே போட்டுறது, அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் அழகாக உட்காந்துக்கும். ஸோ இந்த போட்டில் போயிட்டு இவன் அப்படியே பயமுறுத்திட்டே இருக்கும். இவனுக்கு பயந்து வந்து இந்த அயன்குளம்ஸ் வந்து ஸ்பான் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி தான் இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகும். ஸோ ஜாவா வெர்ஷன் வச்சிருந்தீங்கன்னா ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள், செம்ம ஒர்க் ஆகும். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, பட் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஸோ அவ்வளோதான் இந்த கேம் ப்ளே. இந்த ஹார்ட்கோர் மோட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா 4000 லைக்ஸ் ரீச் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.